அநேக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று வரவேற்கிறேன். இந்த படம் வந்து ரெஜிடென்ட் மூவிஸ் தயாரிப்பு வந்து எல்லாமே ஒரு பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர்னே நம்ம வந்து கண்டினியூஸா படம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் மட்டும் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன ஹீரோ ஒரு சின்ன டைரக்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து என் தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற படம். இந்த சீனு ராமசாமி சார் வந்து தென்மேற்கு பருவக்காற்று ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து படம் போட காமிச்சாரு. அப்போ வந்து நான் சொன்னேன் வந்து அப்போ வந்து ரெஜிடென்ட் மூவிஸோட மன்மத நமக்கு வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு நல்லா தியேட்டர்ஸ் கிடைக்கும், ஏன்னா இந்த பெரிய படத்தோடு நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது சார், சரியா எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன். அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவரோட வழி இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பெரிய வசூலை கொடுக்கல. பட் 3 தேசிய விருதுகள் பெற்ற ஒரு தமிழ் படம், அந்த பெருமையை வந்து வைரமுத்து சார் அவர்களுக்கும் சரண்யா மேம் அவர்களுக்கும் பெஸ்ட் ரீஜனல் பிலிம் அதுல இருந்து தேசிய விருதுகள் வந்து கொடுத்துச்சு. சரண்யா மேம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த தேசிய விருது அறிவிக்கும் போது அவங்க வந்து என்னோட ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எங்க படத்துக்கு இதெல்லாம் கிடைக்காது, இந்த விருது எங்களுக்கே கிடைச்ச மாதிரி எங்க படத்துக்கே கிடைச்ச மாதிரி நாங்கள் வந்து கேக்லாம் வேட்டி கொண்டாடணும். அப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு ஏமாத ஒரு சின்ன படத்தில் இருந்துச்சு சீனா சாருக்கு திட்டிலாம் பேட்டிலாம் கொடுத்தாரு, இன்டெரக்டா திட்டி நான் அதை படிச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணேன், ஏன் சார் நான் என்ன சார் பண்ணேன், அப்படியே சொன்னேன் சார் ரெண்டு பேரும் தலை சொல்லி சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார் நான் உங்களை சொல்லல, நான் வந்து தப்பா எழுதிட்டாங்க மனுஷன் சார் அப்படின்னாரு. சரி நீங்க வாங்க ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னேன். வந்தாரு, ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு 20 நிமிஷத்துல ஒரு கதை சொன்னாரு. சொன்ன உடனே வந்து சார் நான் இந்த படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார், அதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னேன். ஒரு 1/2 hour தான் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்க விஷுவல்ஸ் பார்த்தீங்கல்ல, நாங்கள் படமே பார்த்துட்டோம், அவர் என்ன சொன்னாரோ அதை விட நல்லா இன்னும் அழகா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த தைரியமா இருக்கும் இந்த படம் போய் மிகப்பெரிய வெற்றி அடைவேன், அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவர் நான் நன்றி சொல்கிறோம். என்னுடைய ஃபுல் குரூ நீர் பறவை குரூ பாலு சார், நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அவருடைய உழைப்பு இந்த படத்தில் அவ்வளோ இருக்கு. தேங்க்யூ பாலு சார், மோடியில் வந்து எதையும் அழகாக கட்டினவர் அவர் தான். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், அப்புறம் ரந்தாஸ், எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். சுனேனா நந்திதா தாஸ் மேம், அவங்க வந்து அழகிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப்க்கு அப்புறம் அது நடிக்க வராங்க. சரண்யா மேம், அழகு பெருமாள் சார், விஷ்ணு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் விஷ்ணும் நல்ல நண்பர்கள். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதை விட மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம். இன்னும் வந்து விஷ்ணு வந்து குலநடை கூட்டம் அவருடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி, வெண்ணிலா கபடி கொடுக்குற படம், அதை விட இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஷயம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பெப்சியில் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் போயிருந்தே நாங்கள் அவர் டேரக்டர் சார் வந்து சார் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வரல அப்படின்னு சார் நம்ம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம வந்து ஒத்துக்கிறாரோ வந்துருங்க அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மாதம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள விஷ்ணு என்ன பண்ணாங்க, சிசிஎல்ல போய் விளையாட போய் கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 20 நாள் வந்து நாங்கள் தள்ளி போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ டைரக்டர் கூட நான் அவர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன், வேற யாராவது வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு. நான் வந்து பிடிவாதமா இல்லை விஷ்ணு வச்சு தான் பண்ண போகிறோம், வெயிட் பண்ணுங்க எவ்வளோ நாள் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் இது. அதே டைரக்டர் வந்து படம் முடிஞ்சு ஷெடியூல் முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சு சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து எங்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை வந்து, சார் விஷ்ணு இல்லாமல் இந்த படத்தை நான் முடிச்சிருக்கவே முடியாது சார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு, கதை வந்து விஷ்ணு அவர் தேவைப்பட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ விஷ்ணு இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்த அனைவருக்கும் நன்றி. ஆல்ரெடி இல்லை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஹாரிஸ் சார் குருதாஸ் சார் வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய படம் துப்பாக்கி இளைஞர்கள் விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்தில் ஆதரவு. ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாலு மகேந்திர சார் வந்திருக்காரு, அவர் வந்து அவர்களுடைய ஒரு லெஜண்ட். எங்கள் விழாவுக்கு வந்தது வந்து எங்கள் விழாவுக்கு மிக பெருமையாக நினைக்கிறோம் சார். அப்புறம் கவிப்பேரர் சார், வைரமுத்து சார், எல்லா பாடலுக்குமே இந்த படத்தில் அவர் தான்
பாராட்டுகளையும் நல்ல வசூலையும் குவிக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி